செப்டம்பர் 15 என்ஜினியர்ஸ் டே. இது யாருடைய பர்த்டே பற்றி நம்ம என்ஜினியர்ஸ் டேவா இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது, உலக அளவில் என்ஜினியர்ஸ் டே வந்து எந்த நாள் கொண்டாடப்படுகிறது, அதே போல் ஏன் வந்து என்ஜினியர்ஸ் டேவை வந்து நம்ம இந்த முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கொண்டாடுறோம், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், பல முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். செப்டம்பர் 15 என்ஜினியர்ஸ் டே, ஹாப்பி என்ஜினியர்ஸ் டே. எல்லாரும் ஹாப்பி என்ஜினியர்ஸ் டேன்னு நம்ம சொல்லிக்கிறோம், ஆனால் யாருடைய பர்த்டேவை நம்ம என்ஜினியர்ஸை கொண்டாடுறோம், இந்தியாவில் வந்து யாருடைய பர்த்டேவை என்ஜினியர்ஸ் டேவாக கொண்டாடுறோம் தெரியுங்களா? விஸ்வேஸ்வரியான்னு சொல்லக்கூடிய அவருடைய பர்த்டேவை தான் நம்ம வந்து என்ஜினியர்ஸ் டேவாக கொண்டாடுறோம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து படித்தவங்க வந்து இருந்தாங்க இங்கிலீஷ்காரங்க காலத்திலே, ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரிஞ்சப்பயே நம்முடைய நிறைய திறமை படைத்தவர்கள் இருந்தாங்க. அதில் முக்கியமானவர் வந்து 19வது மைசூரினுடைய 19வது திவானா, மைசூர் சமஸ்தானம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதனுடைய 19வது திவானாக இருந்தவர் தான் விஸ்வேஸ்வரய்யா. அவர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னாக்கா, அவர் ஒரு சிவில் இன்ஜினியர். அந்த சிவில் இன்ஜினியரிங் துறையில் அவருக்கு இருந்த அறிவுபூர்வமான நிறைய விஷயங்களை வந்து மைசூர் சமஸ்தானம் வந்து பயன்படுத்திக்கிச்சு. விஸ்வேஸ்வரய்யாவுடைய அவர் செய்த சாதனை என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதுதான் வந்து கேஎஸ்ஆர் டேம், கிருஷ்ணராஜ சாகர டேமை வந்து பிளான் பண்ணி கட்டினது, திட்டமிட்டு கட்டினது அவர் தான். ஸோ அதனால் அவருக்குரிய ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து மைசூர் சமஸ்தானம் கொடுத்தது. அவருடைய திறமையும் இதையும் பார்த்து இந்திய கவர்மெண்ட் நிறைய இந்தியாவுடைய திட்டங்கள் வந்து வகுக்கப்பட்டது. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய விஸ்வேஸ்வரய்யாவுடைய பர்த்டே தான் வந்து செப்டம்பர் 15. என்ஜினியர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய பார்வையில் நான் ஒன்று சொல்கிறேன், உலகத்தை வந்து படைக்கக்கூடிய பிரம்மா அப்படின்னு சொல்ல ஒரு கடவுள் இருந்திருந்தார்னா, அந்த பிரம்மா யாரெல்லாம் படைச்சிருக்காங்க அப்படின்னா, என்ஜினியர்ஸை தான் வந்து உலகத்தை படைக்கக்கூடிய பிரம்மாக்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறார். ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு என்ஜினியர்னாவே சிவில் இன்ஜினியர் தான் தெரியும், அதுக்கப்புறம் தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து, அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் வந்து, ஐடி வந்து, எவ்வளவோ அதில் மாறுதல்கள் வந்தாலும் கூட அடிப்படை சாராம்சம் என்ன அப்படின்னாக்கா, உலகத்தை உருவாக்கக்கூடிய பிரம்மாக்கள் தான் வந்து என்ஜினியர்ஸ். இப்போ நம்ம கரிகாலன் கட்டும்போது கல்லணை வந்து எங்கள் திருச்சி பகுதியில் கட்டினாங்க இல்லைங்களா, அது தஞ்சாவூரை நோக்கி அந்த காவிரி ஆறு வந்து வெள்ளம் போல் பாஞ்சு போனதை வந்து தடுத்து நிறுத்தி ஒரு அணையாக கட்டினவர் வந்து கரிகால் சோழன். அது வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னால், அது இன்றைக்கும் அது பேசப்படுகிறது. அதே போல தாங்க ஒவ்வொரு டேமுக்கும் ஒரு அடிப்படை இருக்குது. ரெண்டு மலைகளுக்கு நடுவில் ஆறு வரும்போது அதை தடுத்து நிறுத்தினா, ஒரு பெரிய உயரத்தில் அந்த அணையை கட்டி நிறுத்தினோம்னாக்கா நீரை சேமிக்கலாம் அப்படிங்கிறது அணையோட டெக்னிக்ங்க. அந்த அணையினுடைய வடிவமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கரிகால் சோழனே வந்து அந்த காலத்தில் ஒரு பெரிய அளவுக்கு சுண்ணாம்புக்கல்லையும் நிறைய பொருள்களையும் அந்த பயன்படுத்தி அந்த அணையை இன்றைக்கும் உடையாமல் இருக்கிற அளவுக்கு கட்டியிருக்கிறாங்க அந்த டெக்னாலஜி. அதே போல தாங்க நம்ம இந்தியாவில் பல அணைகள் வந்து கட்டப்பட்டது. அதுவும் சொல்லப்போனால் காமராஜர் காலத்தில் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட அணைகள் கட்டப்பட்டிருக்கு. இதனுடைய அடிப்படை காரணம், அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அணையை தேக்குவதற்கு இரண்டு உயரமான பகுதிகளுக்கு நடுவில் நீர் வரும்போது அதை நிச்சயமாக தடுத்து அது ஒரு அணையாக மாறும். அது அதனுடைய அடிப்படையில் தான் வந்து மேட்டூரில் பாருங்கள், ஒகேனக்கல்லேருந்து வரக்கூடிய தண்ணியை வந்து மேட்டூர் பகுதியில் சேமிக்கிற மாதிரி, அதே போல தான் காவிரி ஆறினுடைய கர்நாடகா பகுதியில் சேமிக்கக்கூடிய கேஎஸ்ஆர் டேம், இதை கட்டினவர் தான் வந்து விஸ்வேஸ்வரய்யா. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், அணைகளை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே போல் சிவில் இன்ஜினியர்ஸினுடைய பேசிக் கான்செப்ட் என்னென்னாக்கா, ஒரு கட்டடத்தை கட்டும்போது, நான் தஞ்சாவூரினுடைய கட்டடத்தினுடைய பேசிக் சொல்கிறேன், அந்த பெரிய கோயிலுக்கு போனவங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும், கட்டடத்தை மேலே எழுப்பிக்கிட்டே வரும்போது அது சரிஞ்சு விழுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது மேலே ஒரு கல்லை, பாறாங்கல், பெரிய கல்லை வந்து வைக்கும்போது அது அப்படியே வந்து லேண்டில் வந்து அமுங்கி எந்த விதமான நிலச்சரிவுகளுக்கு கூட அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படிங்கிறத ராஜராஜ சோழன் காலத்தில் அந்த என்ஜினியர்ஸ் வந்து அவ்வளவு திறமையாக வந்து யோசித்து தான் வந்து அந்த பெரிய கோயிலை எழுப்பியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வியக்கத்தக்க விஷயங்கள் வந்து நம்ம இந்தியாவில் நிறையா இருக்குங்க. அந்த கோயில்கனுடைய கருவறையில் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் வெளிச்சம் வர மாதிரியெல்லாம் வந்து பல திறமை படைத்த கட்டிட வல்லுநர்கள் வந்து இருந்த நாடுங்க இது, தமிழ்நாடும் சரி அது இந்தியாவும் சரி. ஸோ இந்த சில விஷயங்கள் நம்ம வந்து மற்ற நாடுகள் வந்து என்ஜினியர்ஸுக்கு வந்து கண்டுபிடிக்கக்கூடிய சமயத்தில் நாம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதுனால நமக்கு வந்து தொழில்நுட்பத்துறையில் அதிக அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடையாவிட்டாலும், திடீர்னு ஒரு பெரிய அளவுக்கு பூம் கிடைச்சதுக்கு அடிப்படை காரணம்
தமிழ்நாடு முன்னுதாரணமாக இருந்தது தான் அடிப்படையான காரணம். காரணம் என்ன அப்படின்னா, ஆங்கிலத்தில் அதிகமாக புலமை பெற்ற மாநிலங்களில் சவுத் இந்தியா மட்டும்தான் வந்து முன்னணியில் இருந்தது. அப்போ எல்லோரும் ஹிந்தியை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கும்போது தமிழகத்தில் மட்டும்தான் ஆங்கில அறிவை வந்து வளர்த்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து அற்புதமாக, நம்ம கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் நல்லா இருந்ததுனால உலக அளவில் வந்து இதை ஃபெமிலியராக கொண்டு போகிறதுக்கு அடிப்படை காரணம் தமிழர்கள் தான். அதே போல் கம்ப்யூட்டர் என்ஜினியர்ஸ் எடுத்துக்கிட்டாக்க அத்தனை பேருமே வந்து நம்முடைய தமிழர்கள் தான் வந்து இன்றைக்கி கூட நாசாவினுடைய விஞ்ஞானிகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே போல் கம்ப்யூட்டர்னுடைய இது பில்கேட்ஸுடைய சாஃப்ட்வேர் மைக்ரோசாஃப்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இருக்கிற அத்தனை தொழில்நுட்பத்தில், அது தகவல் தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி அல்லது கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தில் வேறு வகைகள் இருந்தாலும் சரி, அத்தனையிலும் தமிழர்கள் தான் முன்னோடியாக இருப்பதற்கு அடிப்படை காரணம் நம்முடைய மூளை வந்து இந்த சிந்திக்கக்கூடிய திறன் வந்து ஆதிகாலத்திலிருந்து இருக்க 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சிவில் இன்ஜினியரிங்லையும் சரி அல்லது தொழில்நுட்பத்துறையிலும் சரி அவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கும். இன்றைக்கி கூட தாரமங்கலத்தில் இருக்கிற ஒரு சிங்கத்தினுடைய கல்லை உருட்டி உருட்டி பார்க்கலாம், ஆனால் வெளியில் எடுக்க முடியாது. அப்பேற்பட்ட கலை வல்லுநர்கள் நிறைஞ்ச தமிழ்நாட்டில் நம்ம பிறந்திருக்கோம். அதில் வந்து நம்ம என்ஜினியர்ஸ் இவ்வளோ பேர் திறமைப்படுத்தவங்க உலகம் முழுக்க பறந்து விரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லாத ஒன்றை புதுசாக உருவாக்கக்கூடிய உலகத்தினுடைய பிரம்மாக்களான என்ஜினியர்ஸுக்கு என்னுடைய ஹார்ட்ஃபுல்லான என்ஜினியர்ஸ் டே வாழ்த்துக்கள். ஓகே, இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற விஷயத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை வந்து உங்களுடைய என்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸுக்கும், எந்த என்ஜினியர் உங்களுக்கு தெரியுதோ அத்தனை பேருக்குமே இதை நீங்கள் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.